சொல்றத கொஞ்சம் கேளுனா. அண்ணா நான் எந்த தப்பும் பண்ணலனா. என் தங்கச்சி தப்பு பண்ண மாட்டானேன்னு தெரியும். ஆனா பணக்கார புத்தி காமிச்சான் பாத்தியா? போன கட் பண்ண திருப்பி உடனே கூப்பிட மாட்டியா? இத பாரு, இதுக்கு மேல எல்லாம் என்னால இங்க இருக்க முடியாது. நான் வீட்ல லெட்டர் எழுதி வச்சிட்டு வந்துட்டேன். நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கங்க. பா என்னப்பா சொல்ற? லாசராதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருங்கப்பா. ஐடி மருமகள், அண்ணா லாரி பிசினஸ், அப்பனும் புள்ளையும் சேர்ந்து என்னமோ பண்றீங்க. சார் சார், என் தங்கச்சியை காணும் சார். பதறாதியா? இரியா இரியா, முதல்ல உட்கார், உட்கார், வா உட்கார், வா சார். என் தங்கச்சி சார். புரியா? புரியா. வீட்ல இருந்து காணும் சார். தங்கச்சினா குழந்தையா சார்? 23 வயசு சார். 23 வயசா? நேத்து நைட்ல இருந்து காணும் சார். எங்க போனாங்க கடைசியா? வரேன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தா சார். சரி பதறாதீரு, ஐயா பார்த்துட்டு வரேன் சார். உட்காரியா? உட்காரியா. சொல்லுமா. பேட்ரோலு அதான் வரமாட்டேன்னு சொன்னல. இல்லை இல்லை இல்லை, நீ சாப்பிடு, நான் வந்துடுறேன். ஐயா ஆ இரு, தோரம் வரேன், கூப்பிட்றேன். ஆ என்னையா கேசிங்கயா? என்ன கேசியா? ஒரு கேர்ள் மிஸ்ஸிங் கேசிங்கயா? என்னதே கேர்ள் மிஸ்ஸிங்கா? என்னையா இது நம்ம லிமிட்லேயே வந்து சாவடிக்குது. யாரையா வந்திருக்கா? பொண்ணோட அண்ணன் வந்திருக்கேன். அவர் சரி வர சொல்லியா? அவரை சரியா சரியா வாயா ஐயா கூப்பிடுறாரு. சார் ஆ உட்கார், சொல்லுங்க சார். தங்கச்சியை காணும் சார். எப்பலேருந்து காணும்? நேற்று நைட்லேருந்து காணும் சார். சார் பயமாக இருக்கு சார், ஏதாவது பண்ணுங்க சார். எங்கே வேலை செய்கிறாங்க சார்? அவள் பியூட்டி பார்லர் வேலை செய்கிறான் சார். எந்த ஏரியாவில்? புரசவாகத்தில் இருக்கா சார். நம்ம லிமிட்லையா? ஓ, உங்கள் வீடு? இங்கே தான் சார், வீடு பக்கத்தில் சார். அது நம்ம லிமிட் தான். யார் மேலேயே உங்களுக்கு சந்தேகம் இருக்கா சார்? பையன் மேலே இருக்கு சார். பையனா? லவ் மேட்ரா சார்? சார் ஐயோ, அதனால சார், என் தங்கச்சி நல்ல பொண்ணு சார். பையனா? நாங்கள் அவளுக்கு பார்த்த பையன் தான் சார். ஐயோ முன்னாடியே சொல்லக்கூடாது, கொஞ்ச நேரத்தில் எல்லாரையும் பயன்படுத்திட்டு. சார் கண்டிப்பா வந்தா சார் கடத்திருப்பான், தெரியும் சார். என்னையா சொல்ற? கம்ப்ளைண்ட் எழுதுங்க சார். பார்த்த பையன் ராம எப்படியா கடத்துவான்? கம்ப்ளைண்ட் எழுதுங்க சார். அவனா சார் கடத்துவான், தெரியும் சார். நான் பாத்துக்கிறேன். சார் நான் பாத்துக்கிறேன். சார் கம்ப்ளைண்ட் எடுத்துங்க சார், கண்டிப்பா வந்தா சார். தம்பி நீ வா பா. சார் வெல்லா, தெரியும் சார். சார் நான் சொல்றேன்ல. இல்ல சார், வெல்லா சார். இல்ல சார், சொல்றேன். தெரியும் சார், ரொம்ப நாள் ஆச்சு சார். சார் சார் என் தங்கச்சி கிட்ட ஆளுடா சார். சார் ஒரே ஒரு கேஸ் எழுதுங்க சார். சார் சார் சொல்லுங்க சார். ஐயா ஏன் அவசரப்படுற சார்? இல்ல சார், பயமா இருக்கு சார். ஒண்ணு இல்ல, பதறாத, பதறாம இரு. இது வந்து லவ் மேட்டர் சார். லவ் மேட்டர்லாம் இல்ல சார். தங்கச்சி மேஜர் தானே? ஆமா சார். நீ கேஸ் கொடுத்தாலும் நிக்காது, குடும்ப பிரச்சனையா. போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸும் கொடுக்க முடியாது. நீ போலீஸ் ஸ்டேஷன் வரது வேஸ்ட். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, தங்கச்சி கால் பண்ணுவா, சுமூகமா முடிச்சிடலாம். என் பேச்சை கேளியா, நான் சொல்றேன். நைட் போனவ சார், இன்னும் காணோம் சார். சரி, பையன் யாரு? பையன் என்ன பண்றான்? இன்ஜினியரா இருக்கான் சார். நீ என்ன பண்ற? ஜொமேட்டோல வண்டி ஓட்டுறேன் சார். அப்புறம் என்னையா, நல்ல வசதியான மாப்பிள்ள தானே வந்திருக்கான். நல்லா படிச்சிருக்கான், எப்படியும் நல்லா சம்பாதிப்பான், உன் தங்கச்சி கண்கலகாம பார்த்துப்பான். அப்புறம் என்ன உனக்கு சார் பயமா இருக்கு சார்? நேத்து நைட்டு போனவன் சார். ஒன்னும் இல்லையா, உன் தங்கச்சி எப்படி இருந்தாலும் வந்துருவா, நீ பயப்படாத. ஃபர்ஸ்ட் பதறாம இரு. சாப்பிட்டியா? இல்ல சார், காலில இருந்து அலைஞ்சிட்டு இருக்கேன். தெருமுனையில் ஒரு ஹோட்டல் இருக்கு, நல்லா இருக்கும். நீ ஃபர்ஸ்ட் வைஃபுல்லா சாப்பிடு. சாப்பிட்டுட்டு ஸ்டேஷனுக்கு டீயும் பஜ்ஜியும் சொல்லி அவங்களே பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. காசு நீ கொடுத்துரு. போ போ, பொறுமையா போ, பதறாத. ஹலோ, யாரு? ஹலோ ஹலோ ஐயா, ஐயா நான் சுந்தர் பேசுறேன். ஐயா சுந்தரா? எந்த சுந்தர் ஐயா? இன்னைக்கு ஈசிஆர்ல ஜொமேட்டோ டெலிவரி பையன்யா, தங்கச்சி கூட. ஆமா சொல்லு தம்பி, சொல்லுப்பா. என்ன ஐயா? நான் ஐயா, ஐயா ஒரு சின்ன பெரிய உதவி. உதவிப்பா ஐயா, என் தங்கச்சி ரெண்டு நாளா காணும் ஐயா. என்னயா சொல்ற? ஆமாயா, நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே காணும் ஐயா. நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். ஸ்டேஷன்ல எதனா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியா?
ஐயா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துருங்க, ஆனால் அங்கே பெருசாக எதுவும் எடுக்கிற மாதிரி தெரியலையா. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நீங்கள் தான் எந்த ஸ்டேஷன்யா? ராயப்பட்ட ஸ்டேஷன்யா. ராயப்பட்ட ஸ்டேஷன் தானே? சரி, நீ அங்கே நேராக போ. சரிங்கய்யா, நான் கிளம்பி வரேன். சரிங்கய்யா, ஓகேயா, ஓகேயா, நன்றிங்கய்யா, நன்றி. ஐயா வாங்கய்யா, வாங்கய்யா. என்ன தேடி யாராவது வந்தாங்களா ஐயா? இல்லைங்களேயா. இன்ஸ்பெக்டருங்க. இதோ உள்ள இருக்காரு, ஏதோ கூப்பிடுறேன். சொல்லு. ஐயா திருவான்மீர் ஏசியா வந்திருக்காருங்கய்யா. நீயா சொல்ற? கூப்பிடுறாருயா. தம்பி சுந்தர் எங்க பாருங்க. ஆ சார், வாங்க வாங்க. நானும் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன், வா. ஆ சார், உள்ளவங்க சார், உள்ளவங்க. யோ, பட்டனை போடியா? சரி சார், சரி சார். என்னையா நீ, நான் ஒரு இன்ஸ்பெக்டர். சரி போ. ஐயா என்னையா இவ்வளோ தூரம்? நம்மளுக்கு வேண்டப்பட்ட தம்பி ஒருத்தையா கேள் மிஸ்ஸிங்கு, இங்கே தான் வந்தேன்னு சொன்னா. ஐயா இப்போ தான் வந்தார் தம்பி, இதோ இங்கே தான் இருக்காரு. போறையா சீக்கிரம். ஐயா ஏதாவது வாங்கினு வர சொல்லுவா ஐயா. அதெல்லாம் ஒன்று வேணா, அந்த பையனை உள்ள வர சொல்லு. ஐயோ ஏசி ஐயா, திடீர் முன்னாடி சொல்லக்கூடாதுயா. அதெல்லாம் இருக்கட்டையா, வாயா சீக்கிரம் ஐயா. ஐயா கூட்டு வந்துட்டங்க ஐயா. வாங்க சார், வாங்க சார். ஐயா சுந்தர் உட்காருங்க சார், உட்கார். என்ன சுந்தர், என்னாச்சு சார்? நேற்றுலேருந்து தங்கச்சியை காணோம் சார். எல்லாருக்குமே தேடி பார்த்துட்டேன் சார், எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன் சார். இந்த வந்தேன்னு சொல்லிட்டு போனான் சார், காணோம் சார். யார்கிட்ட சொல்லி பார்த்தேன் சார், காணோம் சார். சார் நேற்று போனா சார, உங்களை நம்பி தான் சார் வந்திருக்கேன். எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருக்கேன் சார். அந்த பையனோட ஃபோட்டோ இருந்தால் கொடு. இல்லைங்க சார். இந்தாங்க சார். விருகம்பாக்கம், விருகம்பாக்கம் நம்ம லிமிட்ல தானே வருது. இந்த பையனோட டீட்டெயில்ஸ் எடு, அவன் ஃபோன் நம்பர் கொடு. கொடுத்துருங்க சார். டவர் லோக்கேட்டில் எங்கே இருக்கான்னு பாரு. 9843-22276. இன்னும் 1 hour அந்த பையனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வரணும். பா ஐயோ, எவ்வளோ படிக்கட்டு. இந்த வீடு தானே சொன்னாங்க? ஓ பூட்டியிருக்கா. எதிர் வீட்டில் யாரும் இல்லையா? அவங்க வீடு ரெண்டு நாளாக பூட்டி தான் இருக்குது. பாலாஜிங்கிறது? பாலாஜி அவங்க வீடு தான். பையன் என்ன வேலை செய்கிறாரு? அந்த தம்பி ஏதோ சலூனில் தான் வேலை பார்த்துட்ருக்காரு. வீட்டில் வேறு யாராக இருக்காங்க? பாலாஜி அப்புறம் அவங்க அப்பா மட்டும்தான். வாடகை குடியிருக்காங்களா? ஆ ஆமாம், அவங்க வாடகைக்கு தான் குடி. ஓகே ஓகே ஓகே. ஏதாவது பிரச்சனையா? இல்லை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் ஒரு என்கொயரி தான். சரிங்க, அவங்க வந்தாங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து வந்துட்டு போனாங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். சரிங்க சரிங்க. ஆ சரிங்க. ஆ ஓகே, ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஆ உள்ளவா. என்னையாச்சு? ஆ ஐயா, நீங்கள் கொடுத்த லொக்கேஷனில் போய் செக் பண்ணேன். அவங்க லொக்கேஷனில் இல்லை, ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. விசாரிச்சதில் பையன் ஏதோ ஒரு சலூன் கடையில் வேலை செய்கிறான் ஐயா. சலூன் கடையா? பாத்தியா, சலூன் கடையா? ஒழுங்காக விசாரிச்சா? ஐயா விசாரிச்சேன் ஐயா, சலூன் கடையில் தான் வேலை செய்கிறேன். உங்ககிட்ட இன்ஜினியர்னு சொன்னால இந்த மாதிரி ஏமாற்றி பொண்ணு தூக்குறவனெல்லாம் நிற்க வச்சே சுடணுயா. அவங்கள சும்மா விடக்கூடாது சார். அவங்க அப்பா நம்பர் இருக்குல்ல சார், நம்பர் வாங்க. சரிங்க. அவங்க அப்பனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணால் புள்ள தானாக வர போகிறான். நீ எதுக்கும் கவலைப்படாத சுந்தர, அழாத. சரிங்க. எப்படியாவது பிடிச்சிடலாம். யோ, அவனை பேசி ஸ்டேஷனுக்கு வர சொல்லியா. ஹலோ. ஹலோ கணேசனுங்களா? ஆமாங்க. ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேங்க. ஆ சொல்லுங்கள். எங்கே இருக்கீங்க சார் நீங்கள்? இப்போ வீட்டில் தான் இருக்கேன் சார். ஆ வீட்டில் தான் இருக்கீங்களா? நீங்கள் கொஞ்சம் கிளம்பி ராயப்பேட்டை ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க. என்ன விஷயம் சார்? ஆ எல்லாம் உங்கள் பையன் விஷயமாக தான் பேசணும். கொஞ்சம் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க சார். ஆ சரி. பையன் தூக்கிட்டான் போல இருக்கு. சார் பையனோட அப்பா வந்துட்டார் சார். வர சொல்லு.
சார் வணக்கம், கணேசன். வாங்க சார், உட்காருங்க. வணக்கம். நீங்கள் தான் பாலாஜியோட அப்பாவா? ஆமாங்க. பார்த்தா பெரிய மனுஷமாக இருக்கீங்க, ஆனால் உங்கள் வேலைலாம் பார்த்தா பெரிய ஆள் மாதிரி தெரியலையே. என்ன என்ன விஷயம்? பையன் சலூன் கடையில் வேலை செய்கிறான், அவனை போய் இன்ஜினியர்னு சொல்லி ஏமாத்திருக்கீங்க. என்ன குடும்பத்துக்கு இதே வேலை தானா? இந்த மாதிரி எத்தனை பொண்ணை ஏமாத்திருக்கீங்க சார்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பையன் அந்த பொண்ணு மேலே விருப்பப்பட்டுட்டான். அந்த பொண்ணுக்கும் என் பையனை பிடிச்சிருந்ததுங்க. இன்ஃபேக்ட் அந்த பொண்ணுக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டோங்க. இவர் வேற பெரிய ஆள், ஆளுகளை வச்சு அடிச்சிருவாரோன்னு பயந்து அந்த சின்ன குழந்தைங்க ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க சார். பெரிய ஆளா? யோ, அவனே ஐயோப்பாவனு ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்கான், அவனை போய் பெரிய ஆளுன்ற? சாப்பாடு டெலிவரியா? சார் 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 சார், ஓ என்னாச்சியா? ஏ பாரு, என்ன வாங்கிட்டு வா சார். எதுக்கு சார் 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 என்னாச்சு? எந்திரிங்க சார், எந்திரிங்க. என்னாச்சு? தண்ணி 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 ஊத்து தண்ணி. சார் 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 சார், என் பையனை காப்பாத்துங்க சார். ஐயா, என் பையனை காப்பாத்துங்க. ஏங்க என்னங்க, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சின்ன சிறுசு காதல் கேதல், நீங்க இப்ப என்ன திடீர்னு இப்படி பெல்ட் அடிக்கிறீங்க சார்? இந்த ஆள் சும்மா அடிச்சு விட்டான் சார். ஏதோ எழுது லாரி ஓடுது, அப்பா அம்மா துபாயில் இருக்கிறாங்க, பொண்ணு ஐடி கம்பெனியில் வேலை செய்யுதுன்னு சொன்னான். சரி, நல்ல இடம் போல் இருக்கு, நம்ம பையனும் செட்டில் ஆட்டுமேன்னு சொல்லிட்டு நான் தான் ஏற்பாடு பண்ணேன். இப்போ தானே தெரியுது என் பெரிய டுபாங்கூர்னு. சார், என் பையன் ரொம்ப நல்லவன் சார். பாவம் சார், இவன் தங்கச்சி தான் சார் என் பையனை கூட்டு போய் கெடுத்து ஏதோ ரகலை பண்ணி வச்சிச்சு சார். கொஞ்சம் காப்பாத்துங்க சார். சார் ஃபோனை போடுங்க சார். எங்கே சார் ஃபோன்? சும்மாரியா, பொறுக்கி பிள்ளை பற்றி வச்சுட்டு இன்ஜினியர் ஆவன், நீ போய் சொல்ல, நீ போய் சொல்ல. எழுது வண்டி ஓடுதா உனக்கு? உனக்கு மட்டும் சொந்த வீடா இருக்கு, வாடகை வீடு தான் இருக்கு, நீ போய் சொல்ல. அதை பற்றி நீ பேச, அதை பற்றி நீ பேச சொன்னேன். இதென்ன போலீஸ் ஸ்டேஷனா என்ன இது? சும்மா மாத்தி மாத்தி கத்தின்னு இருக்கீங்க, என்ன நினைச்சீங்க? இதோ என் பையனுக்கு ஒரு ஃபோனை பண்ணிடுறேன் சார். ஃபோனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, நீங்க இப்ப எப்படி ஃபோன் பண்றீங்க? இது வேற நம்பர். ஏய் பாலாஜி, நம்ம மோசம் போயிட்டான்டா, இவனுக்கு நம்மளை ஏமாத்திட்டானுடா. அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் ஃப்ராட்ரா. இவனுக்கு 70 லாரியெல்லாம் கிடையாதுடா, வீட்டுக்கு வீடு சோறு டெலிவரி பண்ணிருக்கிறான்டா. அந்த பொண்ணு சலூன் கடையில் வேலை செய்யுது, தெரியுமா உனக்கு? பா, தெரியும்பா. என்னது தெரியுமா? முன்னாடியே ஒருத்தர் பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும்பா. தெரிஞ்சுதான் லவ் பண்ணோம். உங்ககிட்ட எப்படி உண்மையை சொல்றதுன்னு தெரியாம பயந்துகிட்டே இருந்தோம். அதான் அந்த முடிவு எடுத்துட்டேன்பா. வேணாண்டா, அந்த பொண்ணு அப்படியே விட்டு வந்துடுறா. உனக்கு நான் வேற நல்ல பொண்ணா பாத்துறேன்டா. ஆசீர்வாதம் பண்ண ரெடியா இரு மச்சான். எங்க இருக்க நீ? அந்த பொண்ணு எங்க இருக்கு சார்? அந்த பொண்ணு ஏன் கூட தான் சார் இருக்கு. அந்த பொண்ணு ஸ்டேஷனுக்கு கூட்டினா தம்பி. வரேன் சார், கண்டிப்பா வரேன். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு. இன்னைக்கு ஒரு நாள் அந்த பொண்ணு ஏன் கூட தான் இருக்கும். அடிங்க, போலீஸ் காரண்ட திபுத்தடத்தை காமிக்கிறியா? இன்னும் ஒரு மணி நேரத்துல உன்ன எங்க இருந்தாலும் தூக்குறேன்டா. பாடுறா. யோ இன்ஸ்பெக்டர், இங்க வாயா சார். பாக்கலாம் சார். இப்ப என்னையே ரொம்ப டென்ஷன் பண்ணாயா? டென்ஷன் ஆகாதீங்க, டென்ஷன் இல்ல. நம்பர் எடுத்து டவர்ல கட்டல எங்க இருக்கான்னு பாருங்க சார். சார் போன் கொடுங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். பாரியா, வாங்க சார், போன் வாங்க சார், போன் போன் சார், போன் வாங்க சார். சார் போன் வெல்ல போங்க சார், வெல்ல போறேன் நான் தரேன் சார். தரேன், போங்க சார், வெயிட் பண்ணுங்க, போங்க போங்க. சார் சார், டென்ஷன் ஆகாதீங்க சார், டென்ஷன் ஆகாதீங்க. அவ என்னையே டென்ஷன் பண்றாயா? கொஞ்சம் கொஞ்சம் கூல் ஆகுங்க சார். நல்லா நான் பாத்து ஒரு மணி நேரத்துல அவன் நம்பரை ட்ராக் பண்ணி எங்க இருந்தாலும் தூக்கிடுவாங்கயா. சார் சார் சார், எதுக்கு சார் நம்பரை ட்ராக் பண்ணி பின்னாடியே அலைஞ்சி போலீஸ் ஜீப்பில் போயிட்டு பெட்ரோல் வேஸ்ட்டு, நம்ம போலீஸுங்க எனர்ஜி வேஸ்ட்டு. சார், அப்படியே கண்டுபிடிச்சாலும் அவங்க ஒரு மேஜரு மேயருன்னு நம்மளுக்கே கதை கொடுப்பாங்க. நான் விருப்பப்பட்டு தான் போனேன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு அலைச்சல், நம்மளுக்கு ஒரு மன உளைச்சல், எதுக்கு சார் இதெல்லாம்? விட்டுலாம் சார். யோ, அவன் என்னையே டென்ஷன் பண்ணுறாயா? கூலாக ஹேண்டில் பண்ணலாம் சார், கூலாக ஹேண்டில் பண்ணலாம் சார். நீங்கள் விடுங்க சார். சார் என்ன பண்ணலாம் அப்போ? இந்த மேட்ரு அப்படியே விட்டுருங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார். எல்லாம் உங்களுக்கு 1000 வேலை இருக்கும், இந்த சின்ன மேட்ருக்கு போய் டென்ஷன் ஆகுறீங்க. Mm-hmm.
ரொம்ப டார்ச்சர் பண்றான். சார் இப்பதான் திருவண்ணாமலை ஸ்டேஷன்ல இருந்து மெசேஜ் வந்தது, பையன் திருவண்ணாமலை தான் இருக்கானா? சார் அந்த பையனோட அப்பாவையும் அந்த பொண்ணோட அண்ணனையும் கூப்பிடு. இதோ போறேன் சார். ரெண்டு பேரும் வாங்க, ஐயா கூப்பிடுறாங்க. சார் உங்களையும் தான் வாங்கய்யா, வாங்க உட்காருங்க. இப்போ தான் விசாரித்தோம், உங்கள் பசங்க ரெண்டு பேரும் திருவண்ணாமலையில் இருக்காங்களாம். திருவண்ணாமலையா? திருவண்ணாமலையா? என்னாச்சு? இவன் உங்கள் பையன் கல்யாணம் முடிச்சிட்டான், இப்போ தான் திருவண்ணாமலையிலேருந்து எனக்கு வீடியோ அமைச்சிருக்கான். லீகலாக இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க மேஜர். இப்போ ஒரே வழி நீங்கள் ரெண்டு பேருமே பேசி சமாதானம் மாறதான் கரெக்டாக இருக்கும். இப்போ அவங்க ரெண்டு பேருமே வருவாங்க, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க. தம்பி உனக்கும் தான், என்னை கேட்டிங்கன்னா ரெண்டு குடும்பமே பேசி சமாதானம் போகிறது தான் நல்லது, சரியா? என்னப்பா? சரிங்க சார். என்னங்க சார் உங்களுக்கு? சரிங்க சார். சரி போயிட்டு வாங்க. இதுக்கு மேலே பாலாஜி அர்ச்சனாவோட வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவங்க அண்ணனும் அப்பாவும் ஏற்றுக்கிட்டாங்களா, இல்லை ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் பண்ணாங்களா? இனிமேல் இவங்க மேரேஜ் லைஃப் எப்படி போக போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.